வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு 5 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது வந்து தர்மபுரி பக்கத்தில் இருக்கிற சோகத்தூர் அப்படிங்கிற வில்லேஜில் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து லோடு ஷேரிங் எம்பிபிடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். பகல்லே டைரெக்டாக வந்து சோலார் பவரை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லோடு ஷேரிங் எம்பிபிடி வித் பேட்டரி செட்டப் கொடுத்துருக்குறோம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் லைட்னிங் அரெஸ்ட் போட்டு சேஃப்டியாக கொடுத்துருக்கோம் ஒரு சர்ச்சுக்கு. இது வந்து இந்த சோகத்தூரில் கார்மேல் மடம் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாடு கேரளாவிலேருந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ ஆன்மீக பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் இது. இங்கே வந்து என்னென்னா அடிக்கடி லோ வோல்டேஜு, அடிக்கடி பவர் கட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆஃப் கிரிட் போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமருக்கு எப்படி ஆஃப் கிரிட் போடுறது, எப்படி ஹைப்ரிட் போடுறது, எதுக்கு ஆன் கிரிட் போடுறோங்கிற தெளிவே இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இந்த இடத்துல நம்ம 5 கிலோவாட் ஆஃப் கிரிட் போட்டிருக்கோம் எப்படின்னா, இந்த சர்ச்சு, ஃபேனு, லைட்டு, மைக் செட்டு இதுக்குரிய எல்லா ப்ரொவிஷனும் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் கிடைக்கணும். அதே நேரத்தில் இது வில்லேஜாக இருக்கிறதுனால சப்ளை வோல்டேஜ், ஈபி கரண்ட்லேருந்து வர வோல்டேஜு பல நேரங்களில் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது. பல நேரங்களில் கரண்ட் வர்றதே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப தடை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடுறோம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் போடும்போது எவ்வளோ பேட்டரி இருக்குது, எவ்வளோ சோலார் பவர் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். எவ்வளோ லோடு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், 800 வாட்ஸ், 900 வாட்ஸ் லோடு எடுக்கிறோம், 5 கிலோவாட் பேனல் 5000 வாட்டு போட்டிருக்கோம், பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, இந்த எம்பிபிடியில் எவ்வளோ சோலார் பேனல்லேருந்து பவர் வருது, எவ்வளோ வாட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே நேரத்தில் டிரைவுக்கு எவ்வளோ போகுது, இந்த இன்வெர்ட்டருக்கு எவ்வளோ போகுது எல்லாமே இதில் தெளிவாக வந்துடும். இந்த சர்ச்சு நீங்கள் பார்க்குற இந்த சர்ச்சு முழுமையுமே சோலார் பவரில் ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ஏன் நம்ம ஆஃப் கிரிட் போட்டோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஈபி சப்ளையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஈபி சப்ளையில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கரண்ட்டு பில்லை மட்டும் நம்ம மிச்சப்படுத்தணுன்னா நீங்கள் கட்டாயம் ஆன் கிரிட் சிஸ்டம் தான் போடுறோம். நம்ம சாம்சங் சோலாரில் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. நம்ம ஒரு பொருளை விற்கிறதுல மட்டும் நம்ம நிப்பாட்டுறது இல்லைங்க. உங்களுக்கு முழுமையான தீர்வு என்ன வேணும், ஒரு சொல்யூஷனில் எப்படி வேணும், உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். எடுத்தவங்க மொத்தனை நீங்கள் வந்து ஆஃப் கிரிட் கேட்டிங்கன்னா நாங்கள் ஆஃப் கிரிட் கொடுக்க மாட்டோம். அதோட பர்பஸ் என்ன, உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகுமான்னு பார்த்துட்டு நிதானம் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எனக்கு பார்த்துட்ருக்க சைட்டில் நாங்கள் எங்கள் ஃபாதரோட ரொம்ப நேரம் பேசணும் அவங்களுக்கு என்ன தேவைகள். அப்போ இதில் வந்து ஆஃப் கிரிட்டில் வந்து பேட்டரிகள் ஜாஸ்தியாக போடணும். நீங்கள் இங்கே பார்க்குறபடி 200 AH பேட்டரி மட்டுமே 8 பேட்டரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 8 பேட்டரி 16 பேட்டரி போடும்போது அதிலோட முதலீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அப்படி முதலீடு போட்டாலும் அது நமக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இங்கே வந்து கட்டாயம் கரண்ட்டு தேவை, ஈபி கரண்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது தான் நம்ம ஆஃப் கிரிட் போடுறோம். அதனால் ஆஃப் கிரிட் போடும்போது முன்னாடியே எங்கள்கிட்ட பேசி நல்லா தெளிவு பெற்றுட்டு அப்புறமா நீங்கள் போடலாம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.